ஹலோ வெல்கம் மக்களே, நாங்கள் தான் உங்கள் மீடியா விவசாயி. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்காக ஒரு தாறுமாறான ஒரு புது ப்ராடக்டை தான் கொண்டு வந்திருக்கிறோம். அது என்னென்னா, நம்ம ஜிஎஸ்பி கிராப் சயின்ஸ் கம்பெனியில் வர ராமங்கிற சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுற வேறு லெவல் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. இலங்கையில் இருக்கிற ராவனுக்கு 10 தலை இருக்கும். ஆனால் இந்த ராவனுக்கு 2 தலை தாங்க. ஒன்று டோல்ஃபென் பைரட் 15%, இன்னொன்று பைப்பெந்தரின் 7.5%. இது சாறு உறிஞ்சும் பூச்சியை டோட்டலாக காலி பண்ணுற ரெண்டு வேறு லெவல் டெக்னிக்கலையும் காம்பினேஷனில் போட்டு ஜிஎஸ்பி கிராப் சயின்ஸ் நாங்களும் புதுசாக ரிலீஸ் பண்ணுவோன்னு காட்டியிருக்காங்க. இந்த ரெண்டு டெக்னிக்கலுமே காண்டாக்டாகவும் செயல்படும், பூச்சிகளோட மேல் தோல் வழியாக உள்ளே போயும் செயல்படும். இதில் இருக்கிற டோல்ஃபென் பைரட் ஒரு பூஞ்சான கொல்லியாகவும் செயல்படுது. ராவன் வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, இலைப்பேன் மாதிரி எல்லா பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதுவும் பருத்தி மல்லிகளெல்லாம் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தருதுங்க. இருங்க இருங்க, வீடியோ இன்னும் முடியல. இந்த ரெண்டு டெக்னிக்கலை பற்றி தனித்தனியாக சொல்லிடுறேன், அதையும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. அப்போ தான் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டெக்னிக்கல் டோல்ஃபென் பைரட் 15%. அட, இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பெஸ்டிசைடு இந்தியாவில் வர கீஃபன் தாங்க. இந்த டெக்னிக்கல் ஜப்பானில் டெவலப் பண்ண பைரசோல் குரூப்பை சேர்ந்த ஒரு காண்டாக்ட் பூச்சிக்கொல்லி. இதை நம்ம பயிரில் ஸ்ப்ரே பண்ணும்போது அது பயிர் மேலே இருக்கிற பூச்சியோட உடம்புக்குள்ளே போய் பூச்சிகளோட செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை காலி பண்ணுது. அதனால் பூச்சிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம அதோட முட்டையிடும் தன்மை, அதோட மூமெண்ட் இதெல்லாமே பாதிக்கப்பட்டு பூச்சி பேரலிசஸ் ஆகி செத்து போயிடுது. ரெண்டாவது டெக்னிக்கல் பைப்பெந்தரின் 7.5%. இது ஒரு தேர்ட் ஜெனரேஷன் சிந்தட்டிக் பைரித்ராய்டு ஈஸ்டர் குரூப் இன்செக்டிசைடு. இது காண்டாக்டாகவும் செயல்படும், ஸ்டொமக் பாய்சனாகவும் செயல்படும். பைரித்ராய்டு குரூப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பூச்சி மருந்தில் இதுவும் ஒன்றுங்க. புழுக்களுக்கு மட்டும் இல்லாமல் பூச்சிகளுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். இது பூச்சியோட மைய நரம்பு மண்டலத்தை பாதித்து அதில் இருக்கிற சோடியம் சேனலை பிரேக் பண்ணுது. இது சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் மென்று சாப்பிடும் பூச்சிகளுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பல்வேறு வகையான லார்வாக்கள் வெள்ளை ஈ பூச்சிகளை எக்ஸலண்ட்டாக கட்டுப்படுத்துது. இதில் பைட்டோட்டானிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால பயிரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி பயிரை ஆரோக்கியமாக வச்சுக்குது. ராவனில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, இந்த டோல்ஃபென் பைரட் தனியாக வரும்போது என்ன பவரில் வருதோ அதே பவரில் தான் இந்த காம்பினேஷன்லையும் வருது. 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி போட்டு பயன்படுத்தினாலே போதுமானது. இது பயிரில் ரொம்ப நாளைக்கு நின்று வேலை செஞ்சு கொடுக்கும். இதை எல்லா பயிரலையும் யூஸ் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட மீடியா விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆன் பண்ணி வைங்க மக்களே.